வணக்கம். டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா, குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த பீரியட்ஸ் டைத்தில் வரக்கூடிய வலி, முக்கியமாக வயிற்று வலி. அதை தவிர நிறைய பேருக்கு லெக்கு கிராம்ப்ஸ், காலில் வரக்கூடிய சிவியர் பெயின் கிராம்ப்ஸ் இருக்கும். இன்னும் சிலருக்கு பாடி பெயின் சிவியராக இருக்கும், சில பேருக்கு வாமிட்டிங் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும். இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா எதுவுமே அவங்களால செய்ய முடியாது, அந்தளவுக்கு அவங்களுக்கு டயர்ட்னஸ், வீக்னஸ், எதுவுமே சாப்பிட கூட மாட்டாங்க. ஒரு சிலர் எதுவுமே சாப்பிட முடியாமல் அப்படியே அந்த ஹோல் டேயும் அப்படியே சுருண்டு அப்படியே இது மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கு பிரச்சனைகள் இருக்கும். என்ன வந்து இந்த மாதவிடாய் வந்து ஒரு நார்மலாக நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் அது, மாதவிடாய்ன்றது, பீரியட்ஸ்ன்றது. பட் ஸ்டில் இந்த அளவுக்கு நம்மளை வந்து அது பாதிக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது எல்லா பெண்களுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மாதவிடாய் எப்படி ஏற்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதவிடாய்ன்றது ஏதோ ஒரு கெட்ட பிளட் இருக்குது, அந்த பிளட்டு ஃபுல்லாக வந்துடுது, அந்த பிளட்டு வந்தால் தான் நல்லது, நிறைய பிளட்டு வரணும், இப்படியெல்லாம் நிறைய ஒவ்வொருத்தரும் வந்து நினச்சிட்ருக்காங்க. அதனால தான் நமக்கு இவ்வளோ பெயின் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுலேருந்து வர பிளட்டும் நல்ல பிளட்டு தான், கர்ப்பப்பை, முட்டைப்பை, அப்புறம் வந்து இந்த டியூப்புன்னு இருக்கும். ஸோ இதுதான் மெயின் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இனப்பெருக்க உறுப்புன்னு சொல்கிறது, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சொல்கிறது. அப்போ ஒவ்வொரு மாதமும் அந்த முட்டைப்பையிலேருந்து ஒரு எக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அந்த எக்கு ரிலீஸ் ஆகும்போது அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு ஜவ்வு மாதிரி வளரும். சப்போஸ் அந்த எக்கு வந்து கருவாக மாறலை அப்படின்னா அந்த ஜவ்வு வந்து ஃபுல்லாக பிரிஞ்சு அப்படியே பிளட்டோடு சேர்ந்து ப்ளீடிங்கு அப்படியே வந்து வந்துடும். ஸோ இதுதான் நார்மலாக பீரியட்ஸ் ஆகிற டைத்தில் நடக்கிறது. ஸோ அப்போ அந்த ஜவ்வு ஃபுல்லாக பிரிஞ்சு கர்ப்பவாய் விரிஞ்சு அது வழியாக அந்த பிளட்டும் அந்த ஜவ்வும் வர்றப்ப தான் இந்த மாதிரி சிவியர் கிராம்ப்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த ஜவ்வு பிரியறதுக்கு கர்ப்பப்பை வந்து நல்லா சுருங்கி விரியணும், அதுமாதிரி கர்ப்பவாய் விரியணும். ஸோ அந்த டயத்தில் வந்து அந்த ப்ராஸ்டாக்லாண்டின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸும் நிறைய வந்து நம்ம பிளட்டில் வந்து அதிகமாக வரும். அந்த இடத்துலையும் அந்த நிறைய அந்த பிளட் இருக்கும் கர்ப்பப்பை அதை சுற்றி. அதனால தான் அந்த ப்ராஸ்டாக்லாண்டின் தான் உண்மையாக வலியை வந்து தூண்டக்கூடிய ஒரு கெமிக்கல். அதனால தான் நமக்கு அந்த சிவியர் பெயின் வருது. ஸோ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், என்ன நடக்குது உள்ள, அதனால தான் நமக்கு இந்த பெயின் வருது. ஸோ அந்த டைம் எப்போ அந்த ஜவ்வு உறிஞ்சி வருதோ அந்த டைம் சிவியர் பெயின் இருக்கும், மற்ற நேரத்தில் லைட் பெயின் இருக்கும். ஸோ அது ரேடியேட் ஆகிறதுனால தான் அந்த காலிலெல்லாம் வந்து கிராம்ப்ஸ் இருக்குது. ஸோ அதோட நரம்பு மற்ற ரத்த ஓட்டம் எல்லாம் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால நம்ம கால்கள்லேயும் அந்த கிராம்ப்ஸ் வருது. கால்கள்லேயும் ஒரு சிலருக்கு பெயின் வருது, பேக் பெயின் வர்றது, எல்லாமே அதோட ரிலேட்டட். அந்த நரம்பு மண்டலம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து மற்ற இடங்களுக்கு போகுதோ அந்த இடத்துலையும் இதே மாதிரியே பெயின் வந்து வரத்துக்கு காரணமாகுது. பட் சில பேருக்கு வந்து சிவியர் பெயின்னால் வாமிட்டிங், தலைவலி, டயர்ட்னஸ், வீக்னஸ்லாம் அந்த சிவியர் பெயின் வர்றப்போ நிறைய பேருக்கு அந்த ஹார்மோன் மாற்றங்களால் வருது, ப்ளஸ் பெயினை தாங்க முடியாததுனாலையும் வரலாம். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இதை வந்து புரிஞ்சுக்கணும், பீரியட்ஸ் டைத்தில் வரக்கூடிய பெயின் வந்து நார்மலாக எல்லாருக்கும் வரக்கூடியதுதான்றது புரிஞ்சுக்கணும். சிவியர் பெயின் இருக்குது, லைட்டாக பெயின் இருக்குது, நம்ம வேலைகளை நம்ம செஞ்சுக்கிறோன்னா பிரச்சனை இல்லை. பட் சிவியர் பெயின் இருக்குது, என்னால் எதுவுமே செய்ய முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியல, எதுவுமே சாப்பிட முடியல, அந்தளவுக்கு சிவியர் பெயின் இருக்குன்னா கட்டாயமாக நம்ம போய் செக் பண்ணி டாக்டரை பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பை, முட்டைப்பை இல்லை கட்டி எதுவும் இருக்கா, ஏன் இவ்வளோ சிவியர் பெயின் வருதுன்றது செக் பண்ணிக்கணும். எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிள் பீரியட்ஸ் பெயின் அப்படின்னா அந்த டைத்தில் கட்டாயமாக நீங்கள் மாத்திரை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா சிவியர் பெயின் இருக்குன்னா அதுவே நமக்கு இன்னுமே வந்து நம்ம மனசை வந்து இன்னுமே கொஞ்சம் வீக் பண்ணிவிடும். நம்மளுடைய ரெகுலர் ஒர்க்கப் பண்ண முடியல, இல்லை ஒரு மாதத்தில் மூணு நாள் நாலு நாள் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ லீவ் போடும்போது அந்த பாடங்களை விட்டுறது, அது இன்னும் திரும்ப பிக்கப் பண்ணுறதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதனால் அந்த டயத்தில் வந்து சிம்பிள் மெடிசன்ஸை, ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாத பெயின் கில்லர்ஸ் இருக்குது, அதை டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். எடுத்து அவங்க தன்னுடைய டே டு டே ஒர்க்கை கவனிக்கலாம். இதை தவிர நிறைய நேச்சுரல் ரெமெடிஸும் இருக்குது, அதுவும் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணலாம். நம்ம வீடுகளையே வெந்தயம் மோர் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு சில நல்ல கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும், கம்ப்ளீட்டாக ரிலீவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும். அதேமாதிரி நல்ல ஃபுட்டு, முக்கியமாக நான் வந்து சொல்கிறது மெக்னீஷியம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் அந்த மினரல் கெமிக்கல் இருக்கக்கூடிய ஃபுட்டு நிறைய எடுக்கலாம். முக்கியமாக கீரைகள், அப்புறம் இந்த கீரையை சூப்பாக குடிக்கலாம். அதேமாதிரி பனானா, அல்மண்ட்ஸு, கேஷ்யூநட்ஸு, அப்புறம் எல்லா க்ரீன் வெஜிடபிள்ஸ், அது எல்லாத்துலேயுமே இந்த மெக்னீஷியம் வந்து அதிகமான அளவு இருக்குது. ஸோ அதை எடுக்கிறப்ப ஓரளவு இந்த வலி, இந்த கர்ப்பப்பையினுடைய அந்த கிராம்ப்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த பெயினை வந்து ஓரளவு நம்ம டெஃபினட்டாக ரெடியூஸ் பண்ணலாம்.
ப்ளஸ் ஹாட் வாட்டர் பேக் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வார்ம் பாத் எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு. இதெல்லாம் நேச்சுரல் சிம்பிள் திங்ஸ், நம்ம டெஃபினட்டாக இதெல்லாமே ஃபாலோ பண்ணலாம். ஈவன் அக்குப்ரெஷர் கூட நம்ம கைகளை வந்து நல்லா மசாஜ் பண்ணுறப்ப அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். முக்கியமாக மணிக்கட்டு இந்த இடத்துல வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்க சொல்லுவோம். அதே மாதிரியே இந்த கை விரல் இடுக்குகள் நல்லா மசாஜ் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம பாம்ஸி நல்லா மசாஜ் பண்ணி விடலாம். அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் நம்ம வலியை வந்து ஓரளவு குறைக்கும். சிம்பிள் எக்ஸசைசஸ், ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், பட் சிம்பிள் எக்ஸசைஸ், யோகா ஃபஸ்ட் டே மட்டும் விட்டுட்டு செகண்ட் டேலேருந்து நம்ம வந்து யோகாலாம் எல்லாமே ரெகுலராக நீங்கள் செய்கிறீங்கன்னா கட்டாயமாக செஞ்சுக்கலாம். சிம்பிள் எக்ஸசைசஸ் பண்ணுறப்ப, இல்லை வாக்கிங் போகிறப்ப, அதுமாதிரி ஹெர்பல் டீஸ் அதெல்லாம் குடிக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் வாக் பண்ணுறப்ப சில நல்ல ஹார்மோன்ஸ் வரும், அது அந்த பெயினை வந்து ஓரளவு குறைச்சிரும். ப்ளஸ் பெயின் டாலரன்ஸையும் எந்தளவுக்கு நம்மளால் வலியை தாங்க முடியுமோ அதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அந்த டயத்தில் வாமிட்டிங்லாம் வருதுன்னா அந்த டயத்தில் ஹெவி ஃபுட்டு, ஆயில், ரொம்ப மசாலா அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்பிள் ஃபுட்டாக அந்த டயத்தில் எடுத்துக்கலாம். முக்கியமாக நம்மளை நம்ம நல்லா கேர் பண்ணிக்கணும். அந்த டயத்தில் பீரியட்ஸ் டயத்தில் நமக்கு பெயின் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நம்மளோட ஒர்க்லோட ரொம்ப அதிகமாக வச்சுக்காமல் ஓரளவு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நல்ல ஃபுட்டு ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 2 hours ஒன்ஸ் லிக்விட்ஸாக ஏதாவது எடுத்துக்கலாம், ஜூஸ் ஃப்ரூட்ஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். முடிகிறவங்க வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல கேர், நம்மளே நம்ம நல்லா கேர் பண்ணிக்கிறோம், நல்லா ஃபுட் எடுத்துக்கிறோம், அப்புறம் மினிமம் தேவைப்பட்ட மினிமம் மெடிசன்ஸும், சிவியர் பெயின் இருக்குன்னா ஷுவராக வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் எடுத்து அந்த பீரியட்ஸ் டயத்தை வந்து ஒரு டிஃபிகல்ட் டைமாக இல்லாமல் ஜஸ்ட் அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய எவ்ரிடே எப்படி பாஸ் பண்ணுது அது மாதிரி அதையும் ஒரு சாதாரண நாளாக நம்ம வந்து கடந்து போயிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.